ஹலோ எவ்ரிவன், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் என்னன்னா 12 to Fail. இந்த படம் வந்து டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல அவைலபிள் இருக்கு. அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு இதா புதுசா வந்திருக்கீங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். மூவி ரிலேட்டடான எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டுவெல்த் ஃபெயில் இந்த படம் ஆக்சுவலி வந்து ஒரு ஹிந்தி மூவி, தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிஜமாவே வந்து படம் வந்து எதிர்பார்த்த லெவலோட வேற மாதிரி இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் இந்த மாதிரி படம் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு க்வெஸ்டின் மார்க் தான். பட் இந்த படத்தில் என்ன ஒரு பெரிய ஹைலைட்னா, இது வந்து ஒரு உண்மையான ஸ்டோரி. சூழலை போட்டு அதெல்லாம் பார்த்தா எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆனாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்தையும் எடுத்துருக்காங்க. ஒரு சாதாரண பர்சன் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட முடியும் அப்படின்னு சொல்லி வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நல்ல வந்து ஸ்க்ரீன் பிளேவோட வேற மாதிரி எடுத்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா வந்து யாராச்சும் ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு இந்த படத்தை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஐஏஎஸ் ஈஸி நம்ம நினைச்சிருந்தோம், அது ஆக்சுவலி கஷ்டம் தான். பட் அது எந்த அளவுக்கு கஷ்டம் சொல்லி வந்து இந்த படத்தில் வந்து லூப் டு கார்னர் வரைக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் என்னென்ன வரைக்கும் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தா வந்து இந்த படத்தில் வந்து நிறைய மோட்டிவேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை எனக்கு படிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணினா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா வந்து அவ்வளோ கஷ்டத்துலேயும் படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி வந்து காமிக்கிறது. இந்த மாதிரி வந்து ஒரு படம் ஹாலிவுட்ல பார்த்திருப்பதா தி ஹாப்பினஸ் ஆஃப் லைஃப் ஓ சம்திங் அந்த படம். அந்த படமும் இதே மாதிரி தான், ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் பையனை வளர்த்து தருவாரு. அந்த மாதிரி தான் வந்து கடைசியில் ஒரு சக்ஸஸ் ஆனாரா இல்லையா அப்படின்ற ஸ்டோரியா இருக்கும். பட் இந்த படத்துலேயே வந்து ஒரு சக்ஸஸ் ஆனாரா இல்லையா ஸ்டோரியா இருக்கும். நம்ம எல்லா படத்திலும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் சக்ஸஸ் வந்து கண்டிப்பா ஒரு ஹீரோ வந்து ஒரு படத்தில் வந்து நடிக்கிறாருன்னா அவர் எதுக்கும் ஒரு ஃபோக்கஸ் பண்ணாரு, அவர் கடைசியில் கண்டிப்பா ரீச் ஆயிருவாரு. இது எப்படி ஸ்கிரீன் பிளேவா அவங்க எடுத்து வந்திருக்காங்க அதுதான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு சொல்லி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து எங்க ஃபேமிலினால வந்து ஒரு எதுலாம் வந்து மிஸ் பண்ணாரு, இதெல்லாம் இது பண்ணாலும் சொல்லி வந்து அப்படியே ஒரு ரியாக்ஷன்லயே வந்து அவர் கன்வே பண்ணிருந்தாரு. 2023 தி பெஸ்ட் மூவின்னு பார்த்தா இந்த மூவி ஒண்ணுதான். நீங்க இந்த மூவி இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னா கண்டிப்பா போய் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல பார்த்தா எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கு, தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜ்லயுமே அவைலபிள் இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இந்த வீக்கெண்ட் ஃப்ரீயா இருங்க, கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணிருங்க. அப்புறம் நாங்க போற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அன்டில் தென், டாடா, பை பை.